வணக்கம் மாணவர்களே. பழமொழிகளை வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுவதில் தொடர்ச்சி வகுப்பு தான் இந்த வகுப்பு. ஏற்கனவே இரண்டு பழமொழிகள் பார்த்தோம், இப்படி எழுதணும் அப்படின்ற ஃபார்மெட் தான் பார்த்தீங்களா. மீதியை உங்களுக்கு நான் மொத்தமாக ஒரு 20 பழமொழிகள் லிஸ்ட் அவுட் பண்றேன். அதுலேருந்து கட்டாயம் இரண்டு பழமொழிகள் உங்களுக்கு வரும், அதை தாண்டி வராதுன்றது என்னுடைய கருத்து. மீதி ஏதாவது வந்ததுனாலும் இது ரிலேட்டடாக நீங்கள் பதில் எழுதி இந்த என்னாவுக்கு விடை பெறலாம், சரிங்களா. இன்னும் மீதி இருக்கக்கூடியதுல மூன்றாவது நான் கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, சிறு துளி பெருவெள்ளம். இந்த எல்லா பழமொழிகளுக்கும் விளக்கம் சொல்லிடுவேன். அந்த விளக்கத்தை வச்சு வாழ்க்கை நிகழ்வில் நீங்க எப்படி எழுதணும்ன்றது தான். ஒவ்வொன்றுக்கும் நம்ம வாழ்க்கை நிகழ்வு அதுக்கான பொருத்தம் சொல்லிட்டு தான் வகுப்பு நீங்கிட்டே இருக்கு, சரிங்களா. பேசிக் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன். சிறு துளி பெருவெள்ளம், அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, சிறிய சிறிய பொருளாக, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேமித்து வைத்தாலும் குறைந்த அளவு கொஞ்சம் கொஞ்சமா, அது உதாரணத்துக்கு ₹1 சேர்த்து வச்சுங்க, ஒரு நாளைக்கு அது ₹1000 மாறும், ₹10000 மாறும். சிறிய பொருளா இருந்தாலும் பல்குத்த உதவும்ன்றதும், சிறு துரும்பும் பல்குத்த உதவும், சிறு துளி பெருவெள்ளம் ரெண்டும் ரிலேட்டட் ஒண்ணுதான். நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா டேப்ல இருந்து தண்ணி, அதாவது காண்ல இருந்து தண்ணி ஒழுங்கா மூட முடியாம சொட்டு வச்சுக்கோங்க, ஒரு பக்கெட் வச்சு பாருங்க, ஒரு அரை மணி நேரத்துல அந்த பக்கெட் ரொம்ப வழி. அதையும் நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அதாவது குறைவான அளவு இருந்தாலும் அதையே திரும்ப திரும்ப சேகரிக்க சேகரிக்க என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, பெரிய அளவுக்கு நம்ம உதவி பண்ண முடியும். இந்த பழமொழிக்கு நம்ம உதாரணமா எப்படி சொல்லலாம் கேட்டீங்கன்னாக்கா, நான் ஸ்கூலுக்கு போறப்ப எங்க அப்பா எனக்கு பாக்கெட் மணி கொடுப்பாரு, ₹10 கொடுப்பாரு, ₹7 ₹5 தான் கேட்டு மீதி இருக்கக்கூடியதான் என்ன பண்றேன், தினமும் சேமிச்சு வச்சுக்கேன். திடீர்னு ஒரு நாள் எங்க அப்பாவுக்கு நோயாளி பண்றது, எங்க அம்மா கிட்ட எங்க சேமிப்பு இல்லைன்றதுனால அவங்க மருத்துவ சிகிச்சை அளிக்க முடியல. எனக்கு நீ திடீர்னு நேருக்கு வந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்டியல இவ்வளவு பணம் இருக்குன்னு எடுத்து பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது நானே ஆச்சரியப்படுற அளவுக்கு கிட்டத்தட்ட ₹10,000 மேல இருந்தது. நான் எடுத்துட்டு போயிட்டு அம்மா கிட்ட அதை நான் கொடுக்கும் போது எங்க அம்மா ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து எங்க அப்பாவோட உடல்நிலைய சரி செஞ்சு வீட்டு கொண்டு வர்றதுக்கு அந்த சிறிய தொகை எனக்கு பெரிய உதவியாக அங்க அமைஞ்சது அப்படின்ற வாழ்க்கை நிகழ்வா கொடுத்துட்டு, இதன் மூலயமா நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னாக்கா, சிறு துளியும் பெருவெள்ளமாக மாறும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கன்க்ளூஷன் கொடுக்கலாம். இது ஒரு உதாரணம். இந்த மாதிரிதான் ஒவ்வொன்றுக்கும் நீங்க எழுதும், சரிங்களா. அதுக்கடுத்தது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இது கூட இன்னொன்னு என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னாக்கா, பழமொழி சேர்ந்து வரும்போது தனி மரம் தோப்பாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீ உயர் மரத்தை மட்டும் வச்சீங்கன்னா மரம் தான் சொல்லுவாங்க, அதுவே 4-5 மரம் தான் ஒரு கொஞ்ச நாள் இருந்தாலும் தோப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எந்த ஒரு செயலையும் தனித்து செய்யறதை காட்டிலும் 4-5 பேர் சேர்ந்து செஞ்சோன்னு சொன்னாக்கா அதனுடைய பலன் ரொம்ப சீக்கிரமாகவும் கிடைக்கும், நமக்கு நல்ல பலனாகவும் இருக்கும். உதாரணத்துக்கு நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பாட்டு விளையாட்டுகள்ல என்ன பண்ணாம மெரினா பீச் கிட்ட நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடி என்ன சொல்றது, மஞ்சு விரட்டு ஆரம்பிச்சு நம்ம காளையை அடக்குதல் அந்த இதுல ஜெயிச்சு நமக்கு மத்திய அரசு என்ன கொடுத்தது, நம்மளுடைய தமிழர்களை விளையாட்டு ஜல்லிக்கட்டு நடத்தலாம் அப்படின்றது கொடுத்தது, இல்லைங்களா. அறிவிப்பு கொடுத்து தடை செஞ்சிருந்தாங்க, அதை நீக்கிறது நம்ம எல்லாரும் தமிழர்கள் எல்லாரும் வந்து சேர்ந்து என்ன கலைஞர்கள் வயசானவங்க பெரியவங்க சின்னவங்க கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமா சேர்ந்து போராட்டம் நடத்தி, அதாவது நல்லதுக்காக நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒற்றுமையா இருந்து தமிழர்கள் நாங்க எங்களுடைய பண்பாட்டை விளையாட்டை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதை வெற்றி பெற்று மறுபடியும் நடத்துறதுக்கு பர்மிஷன் வாங்கலாம். இதையே நம்ம நம்ம நிறைய இதுக்கு நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல இப்ப மின்சார தடை அடிக்கடி ஏற்படுது, இல்ல ரோடு சரியில்லை, இல்ல பேருந்து வசதி இல்லைன்னு சொல்லும் போது நம்ம எல்லாருமா சேர்ந்து மனு கொடுத்து அலுவலகத்துல மனு கொடுத்தோம்னு சொன்னாங்க, விரைவில் செய்யுது. ஒருத்தவங்களா போய் சேர்ந்தோம், நீ மட்டும் தான் வந்து சொல்றப்ப அப்புறம் சொல்றப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுவே தெரிஞ்சிருக்கிற அத்தனை பேரும் போய் சொல்லணும்னு சொன்னாக்கா கண்டிப்பா விரைவில் இவ்வளவு பேருடைய கோரிக்கைன்னு சொல்லிட்டு விரைவில் நிறைவேற்றணும். இது கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்றதுக்கான பொருள் விளக்கம். இது என்ன அர்த்தம், ஒரு ஆளா செய்ய முடியாது, நிறைய பேர் சேர்ந்து செஞ்சா விரைவில் அந்த செயலுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பழமையினுடைய விளக்கமும் சொல்றேன். சில நேரங்களில் வாழ்க்கை நிகழ்வுகளை எப்படி நீங்க எழுதணுன்றதுக்கும் சொல்றேன். போதும் என்ற மனமே பொன் செயல் மருந்து. நம்ம நம்ம கிட்ட என்ன பழக்கம் மனிதர்கள் கிட்டன்னு சொன்னா நிறைவே அடைய மாட்டோம், என்ன பண்ண மாட்டோம், நிறைவே அடைய மாட்டோம். என்கிட்ட இன்னைக்கு இந்த அளவுல பொருள் இருக்குது, இது எனக்கு போதும், இதை வச்சு நான் திருப்தியா இருப்பேன், மன நிறைவோட இருப்பேன் சொல்லி யாரையும் நம்ம அறிஞ்சிட்டு சொல்ல முடியும். இப்போ ஒரு நிலைக்கு வந்த ஒரு ஸ்டேட்டஸ் சொல்றாங்க, ஒரு ஸ்டேட்டஸ் வந்தோடனே அதோட மேல போகணும், அதோட மேல போகணும், இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும் அப்படின்ற சில பேர் வந்து புகழ் மேலும் மேலும் அடையணும்னு நினைப்பாங்க, சில பேர் பொருள் சேர்க்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய அவாறு ஆசை மேலும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த போதும் என்ற மனமே பொன் செய்யும் வந்து அளவோட இருந்தேன்னு சொன்னாக்கா எங்களுடைய இடர்பாடும் இருக்காது, மகிழ்ச்சியா வாழலாம். கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சுட்டு நோய் நொடிகளை சேர்த்துட்டு அந்த பணத்தை எப்படி பாதுகாக்கிறதுடைய மனநிலையே நம்ம போயிட்டு இருக்கோம், அந்த சேர்த்து வச்ச பணத்தை வச்சு நம்ம மகிழ்ச்சியா வாழ மாட்டோம். அதான் சொல்றாங்க எதிரி.
ஒரு அணிகாலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழம் வைத்து நீங்க விளக்க எழுதி. அதுக்கடுத்து பழக பழக பாலும் குளிக்கும். பழக பழக பாலும் குளிக்கும். பால் வந்து குளிக்காது, அதாவது பாலை நீங்க காய்ச்சி வச்சிருப்பீங்க கொஞ்சம் நேரம் தான், அந்த நேரம் கலக்க கலக்க என்ன ஆகும் கேட்டீங்கன்னாக்கா நம்ம அதுல எதுவும் பயன்படுத்தல அப்படின்னு சொன்னாக்கா என்ன ஆயிடும், பால் வந்து திடநிலைக்கு ஆயிடும், திரிஞ்சு முறிஞ்சிடும் நம்ம சொல்லுவோம். இப்ப இங்க என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னாக்கா நம்ம பக்கத்துல இல்ல ஒருத்தவங்க குடி வராங்க, அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்காங்க இதுவா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நம்மளுடைய பரிமாற்றங்கள் என்ன பண்ணா ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்கும். ரொம்ப என்ன சொல்லு நகம் சந்தை போட பழகும் எல்லாம் செய்யும். திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு நமக்கு சிறு மனசு கசப்பு ஏற்படுதுன்னு சொன்னாக்கா தீராத பகையா மாறிடும். அவங்க முகத்திலேயே முழிக்க கூடாதுன்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் முடிவெடுக்கும். இந்த பழமொழிக்கு நீங்க அந்த மாதிரி கூட ஒரு உதாரணமா சான்றா நீங்க எழுதணும். அதாவது நேரம் ஆக ஆக என்ன ஆயிடும், அதோட நிலை மாறிடும் அப்படின்றதுதான். பாலுடைய நிலை என்னாகும், நேரம் ஆக ஆக கரெக்டா காட்டி இப்ப காலையில கரெக்டா ஆச்சுன்னா அது இரவுல நீங்க வெளியே வச்சு பாருங்க அந்த பால் 9 மணிக்கு மேல பால் வந்து திரிஞ்சிடும். அந்த மாதிரிதான் எதுவும் நல்ல நிலையில இருக்குதுன்னு சொல்லி நம்ம ரொம்ப சொல்றது அதிக அளவுல அதுல பயன்படுத்தணும்னு சொன்னாக்கா பயன்படுத்தணும்ன்ற கிடையாது அட்டாச்மெண்ட் ஆகணும்னு சொன்னாக்கா ஏதாவது ஒரு வகையில சிறு விரிசல் ஏற்பட்டு தீராத ஒரு வகையை ஏற்படுத்தும் அப்படின்றத கூட நீங்க உதாரணம் எழுதிக்கலாம். அதுக்கடுத்தது வல்லவனுக்கு புள்ளும் ஆயுதம். அவன் வந்து திறமசாலி, என்னன்னு கேட்டீங்கன்னா வல்லவன்னா திறமசாலி. அவனுக்கு சாதிக்கிறதுக்கு அப்படியே பெரிய பொருளா இருக்கணும், பெரிய வசதியா இருக்கணும் அப்படின்றதுனால ஒண்ணுமே இல்லாதவங்க கூட என்ன பண்ணலாம் சாதிக்கலாம். நீங்க அப்துல் கலாம் எப்படிப்பட்டவர், எங்க இருந்து வந்தாரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பெரிய சாதனையாளரா மாறினார் இல்லீங்களா. அதான் அறிஞனுக்கு வல்லவனுக்கு புள்ளும் ஆயுதம் கிடைச்சிருக்கிற ஒரு சிறு துரும்ப கூட வச்சுக்கிட்டு அவங்க மேல கேள்வி வருவாங்க அப்படின்றதுதான் அந்த பழமொழிக்கு அர்த்தம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்கா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நான் இந்த சொன்னே போதும் என்ற மரமே புஞ்சையும் மருந்து, அது கூட சிலர் சொல்லலாம் ஆனா அது அப்படி சொல்ல முடியாது. அதுக்கு பணம் சம்பாதிச்சு நோய் நொடியோட வாழ்றதோட சம்பாதிக்காம அளவோட இருப்பது பெட்டர் நான் இங்க சொன்னேன். இங்க நான் 1 கோடி ரூபாய் சேர்த்து வச்சுக்கிறேன், 2 கோடி ரூபாய் சேர்த்து வச்சுக்கிறேன், இவ்வளவு சொத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றதுல எந்த வித பெருமையும் இல்லைன்னா உடல் ஆரோக்கியமா இருக்கிறாங்க, மன நிறைவோட இருக்கிறாங்க, எனக்கு எந்த நோய் நொடி இல்ல. இது வரைக்கும் இருக்கட்டும், நீங்க அடுத்த ரொம்ப பார்க்கலாம் நினைக்கிறேன்.